ஹாய் காய்ஸ், இன்றைய வீடியோ நாங்கள் பார்க்க போவது இளம் பருவத்தில் எப்படி பணத்தை மேக் பண்ணலாம் என்கின்ற மூன்று மெதட்டை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அது என்னவென்று தெரியணுமா இருந்தால் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போது இந்த சேனலுக்கு இதுதான் முதல் தடவை சொன்னால், மை நேம் இஸ் ராம்நாத், ஐ எம் அ டெக் லீட், பட் எனக்கு வந்து இந்த மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் கூட. அதனால் அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கணுமாக இருந்தால் இந்த சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிடுங்கள். அதே சமயம் ஆன் பண்ணும் பொழுது தான் நான் போடுகின்ற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். லாஸ்ட்டாக மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்கள். ஒரு யூடியூப் வரும் நான் விதா எனி ஃபர்தர் லெஸ் கெஸ்ட் ஆர். அந்த வயது இன்று பார்க்க போகின்ற முதலாவது வே, எப்படி பணத்தை நீங்கள் இளம் பருவத்தில் மேக் பண்ணலாம் என்பது. ஏன் சொன்னால், ஒரு வேலை நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் ஜாப் இருக்கும். ஸோ சம் வே நீங்கள் மணியை மேக் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஏர்லி டைமில் நீங்கள் மேபி காலேஜில் படித்து கொண்டிருப்பீர்கள், இல்லை ஸ்கூலில் படித்து கொண்டிருப்பீர்கள், அந்த டைமில் எப்படி பணத்தை மேக் பண்ணலாம் என்பது தான். ஸோ அந்த வகையில் முதலாவது வந்து இதை கிரியேட் எ பிளாக் ஓ யூடியூப் சேனல், இதை வே செய்யலாம். ஆனால் பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பார்த்தா, பிளாக்கையும் யூடியூப்பையும் டுகெதராக ஒரே டைமில் கிரியேட் பண்ண காரணத்தினால் சில வேலைகளில் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியாமல் போகும். அதுக்கான காரணம் டைம் தான். அதை விட லோ குவாலிட்டி கண்டென்ட்டை கிரியேட் பண்ண வேண்டியது வேறு சொன்னால் டைம் காணாமல் போன காரணத்தினால். ஸோ அதனால் எனது சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒன்னை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒன்றால் பிளாக் அப்படி இல்லையா சொன்னால் யூடியூப். நான் இதில் எது ஸ்டார்ட் பண்ணினால் உண்மை பணத்தை ஈஸியாகவும் குயிக்காகவும் வைக்கலாம்னு பார்த்தால், பிளாக் என்பது வந்து ஒரு லாங் டைம் எடுக்குமே சொன்னால் நீங்கள் உங்களது ஆடியன்ஸ் அல்லது உங்களை பார்க்குற அந்த கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுவதற்கான டைம் எடுக்கும். அதற்கு அப்புறம் தான் நீங்கள் பணத்தை மேக் பண்ண முடியும். அதே சமயம் உங்களுக்கான அந்த பிராண்டை உருவாக்குவது வந்து லாங் டைம் எடுக்கும். ஸோ அதனால் தான் ஒரு வேலை எப்படி மேக் பண்ணலாம் என்று பார்ப்பீர்கள். ஆனால் பிளாக்கில் அஃபிலியேட் மார்க்கெட் மூலம் செய்யலாம், இல்லை உங்களுக்காக இருக்கின்ற ஓன் ப்ராடக்ட், அது இதை உங்கள் ஓன் கோர்ஸ் அல்லது இனி அந்த ப்ராடக்ட் யூ ஒன்று செல் லைக் மர்ச்சன்னு சொல்லக்கூடிய அது செல் பண்ணக்கூடியதாக இருந்தால் கூட மேக் பண்ணலாம். ஆனால் அதர் ஹேண்ட் யூடியூப் என்பதை பார்த்தீர்கள், ஆனால் இலகு என்று சொல்வதை விட ஒரு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு ஷோர்ட் டைமிலேயே உங்களுக்காக யூடியூப்லேருந்து பணத்தை மேக் பண்ணிக்கொள்ள முடியும். அதே சமயம் அஃபிலியேட் மார்க்கெட், அதே மாதிரி மர்ச் அண்ட் ஓன் ப்ராடக்ட், மேபி யூ கேன் பிகம் அ பிராண்ட் அம்பாசிடர், மேபி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணும்போது அவர்கள் கூட அதுக்கான பணத்தை தருவாங்க. ஸோ ஷோர்ட் டேர்மில் பணத்தை மேக் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கான பிராண்டை நீங்கள் உருவாக்கி விடுவீர்கள். பிராண்ட் என்பது ஒரு இம்போர்ட்டன்ட் விஷயமாக இருக்கும். அதனால் உங்களிடம் ட்ரஸ்ட் ஃபேக்டர் கூட இருக்கும் காரணத்தினால் பல பேர்கள் நீங்கள் சொல்லுவதை நம்புவதும், பல பேர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுவார்கள், ரோல் மாடலாக எடுப்பார்கள். ஸோ அதனால் உங்களால் இலகுவாக ஒரு புது விஷயத்தை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கூட டைரக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் தான் என்னை பொறுத்த மட்டில் ஸ்டார்டிங் யூடியூப் வந்து மச் பெட்டர் தென் பிளாக்காக இருக்கும். பட் இன் டு த டே எது உங்களுக்கு ப்ரெஃபர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். ஸோ இதுதான் முதலாவது சஜஷனாக இருக்குது. சரி, இரண்டாவது என்னென்று பார்ப்போமானால் பேபி சிட்டிங்னு சொல்லலாம். பொதுவாக இந்தியாவில் அது இருக்கிறதா தெரியவில்லை. அப்படி மேற்கூடிய நாடுகளில் ஒர்க்கிங் பேரண்ட் அல்லது ப்ரொஃபஷனல் அவர்கள் வந்து தங்களுக்கு இருக்கின்ற டைம் காணாத காரணத்தினால் தங்களது குழந்தைகளை பார்ப்பதற்கான பார்க்கும் ஒரு இடம் இருக்கின்றது, அது வந்து நர்சரி என்று சொல்வார்கள், அங்கு கொண்டு விடுவார்கள். அதே சமயம் கூடுதலாக பேபி சிட்டிங்னு சொல்லி டீனேஜர்ஸ் ஆக்கள் ஸ்கூல் படிப்பவர்கள் அல்லது குளிர்ச்சி படிப்பவர்களை யூஸ் பண்ணுவார்கள். சொன்னால் லோவாக அவர்களுக்கு பே பண்ணலாம் என்பதற்கு தான். ஸோ அப்படி பார்த்தா கூட ஒரு 15-20 pounds per hour சார்ஜ் பண்ணக்கூடிய அதுதான் அந்த ஜாப். பட் அதே சமயம் அந்த பேபி சிட் என்பது வந்து மோ கிளாசிக், அது நோ காமன் வேயாக இருக்கின்றது. முதலில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மூலம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதற்கு அப்புறம் உண்மையில் அதுக்கான ஏஜென்சிகள் கூட இருக்கின்றன, அது மூலம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இப்போது மூன்றாவது என்று பார்த்துக்குவோம். பார்ப்பதற்கு முன்னம் இதுவரை வேண்டிய சேனலை சப்போர்ட் பண்ண காட்டிக்கு அதையும் செய்து விடுங்கள், பெல் நோட்ஸ் ஆன் பண்ணி விடுங்கள், இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டு விடுங்கள். சரி, மூன்றாவது என்று பார்ப்போம். ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து பெட் வோக்கர்னு சொல்கிறது. அது எத்தனை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேற்குலிய நாடுகள், அது இந்தியாவில் மேபி குறைவாக இருக்கலாம். இப்போ மேற்குலிய நாடுகள் என்னென்னு பார்த்துக்கலாம்னா, இந்த பெட் என்பது வந்து ஒன் ஆஃப் த கேரிங் ஒரு அனிமலாக பார்க்கப்படுகின்றது. அதனால் பல பேர்கள் இந்த பெட்டை தங்களுக்கு வளர்க்கின்றார்கள் வீடுகளில். ஒரு உதாரணத்துக்கு அமெரிக்காவின் ஸ்டட்டிக்கை பார்ப்போமானால், அங்கு 68% மக்கள் வந்து தங்களுக்கான ஏதோ ஒரு வகையான ஒரு பெட்டை வைத்திருக்கின்றார்கள். நியர்லி 83 million பீப்புள் என்று சொல்லுகின்றார்கள். அதே சமயம் எவ்வளவு மணி அவர்கள் ஸ்பெண்ட் பண்ணுகின்றார்கள் பெரிய ஒரு கம்பேன் ஒட்டுக்கிறது பார்த்துன்னா, நியர்லி 99 billion அமெரிக்கன் டாலர் வந்து அது பராமரிக்கிறதுக்காக இருக்கட்டும், அதுக்கான பெட்டுக்கான ப்ரொடக்ட்களை வாங்குவதாக இருக்கலாம், சாப்பிடுறதாக இருக்கலாம், ட்ரைனிங் சென்ட் பண்ணுவதாக இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து
ஒரு வருடத்துக்கு அமெரிக்காவில் மட்டும் 99 பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸ்பெண்ட் பண்ணாங்க பாருங்க. ஸோ இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கின்ற மக்களை தொகை அளவு ஓமோஸ்ட் 7.9 பில்லியனாக இருக்கின்றது. அதில் எத்தனை பேர்கள் நாய்க்குட்டியில் வைத்திருப்பார்கள், அவர்கள் எவ்வளவு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அது இந்தியாவிலும் அது இருக்கின்றதை நினைக்கின்றேன். பட்டால் மேற்குள்ள நாடுகள் ஸ்பெஷலாக யூரோப், யுனைடெட் கிங்டம், யூஎஸ்ஏ இதெல்லாமே அது ஒரு பாப்புலராக இருக்கிறது. ஸோ அதனால் தான் இந்த ஜாப் வந்து ஒரு பாப்புலர் ஜாப்பாக பார்க்குறேன். அதுவும் டீனேஜர் ஏனென்று பார்த்து சொன்னால் அகெயின் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்கள் வந்து வேலைக்கு போகும்பொழுது தங்களது பெற்றை யாரிடம் விட்டு போவது, அதுக்கு இதை ஃப்ரெண்டிடம் விட வேண்டும், அது வீட்டில் விட வேண்டும், கூடுதலான ஒரு ஷோர்ட் டேர்மில் வருவார் என்றால் ஓகே, சில நேரங்களில் 8 hour 10 hour வர முடியாத காரணங்கள் இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார்கள், அதை விட அவர்கள் ஹோலிடேக்கு போகும்பொழுது எப்படி அந்த பெற்றை பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எனது ஒர்க்கிங் வேலை செய்கிற ஒரு கொலைக்கு இருக்கின்றார் ஃப்ரெண்ட் ஒருவர், அவர் ஸ்டோரி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீக்குக்கு ஒருக்கா ஆஃபீஸுக்கு வர வேண்டும், ஆனால் அவர் நாய்க்குட்டியை பார்ப்பதற்கு ஆக்கல் இல்லை. ஸோ அதனால் அவர் வந்து எவ்ரி வீக் 3 hours ஒரு ஆளை ஹாய் பண்ணுவார், ஒவ்வொரு அவரும் 15 pounds அவர் கொடுக்கின்றார். ஸோ ஒரு பெட் கேராக இருந்தால் இலகுவாக எவ்ரிடே 2 hours ஒர்க் பண்ணால் கூட நன்றான மணியை மேக் பண்ணிக்கொள்ளலாம். எனிவே காய்ஸ், இதுக்கான நோக்கம் என்று பார்த்தீங்கன்னா டீனேஜரில் ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் எடுப்பது என்பது வந்து கடினமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யலாம் என்பதுதான். ஆனால் இப்போது டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிவிட்டது, இப்போது எந்த வயசுன்றும் இல்லை. ஒரு மனிதர் வந்து 10 வயசு 8 7 வயசுலேயே யூடியூப்பை ஓப்பன் பண்ணி அதிலிருந்து மல்டி மில்லியன் கூட உழைக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உண்மையில் ஸ்கில் என்பது வந்து செகண்டரி தான் இப்போதைய காலத்தில். பட் எகெயின் ஒரு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு ஒரு வேலை இது தேவைப்பட்டால் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். எனிவே காய்ஸ், ஐ ஹோப் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்கள், இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி விடுங்கள், அந்த வேலை ஒரு ஆன் பண்ணி விடுங்கள். இதே மாதிரி என்னோட வீடியோ சந்திக்கின்றேன். அந்த நன்றி காய்ஸ், டேக் கேர், குட் பை. Thank you.